girls and boys, see, in the I miss you அப்படிங்கற அந்த மூணு வார்த்தையோட வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையோட ஐ மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையில இருக்க லவ் அதிகம். ஏன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா ஐ மிஸ் யூ அப்படிங்கிறது மனசார ஃபீல் பண்ணி வருது. நம்ம மனசார அவங்களை மிஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசணும்னு தோணி அந்த ஒருத்தர் நமக்கு வேணும், கொஞ்ச நாளா அவங்கள்ட்ட ஒழுங்கா பேசல அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த ஃபீல் வந்து ஐ மிஸ் சொல்லுவோம். ஆமா இல்லையா? என்ன பொறுத்தவரைக்கும் ஐ லவ் யூ அப்படின்றத விட ஐ மிஸ் யூ அப்படின்ற மூணு வார்த்தைக்கு கோடி மடங்கு வேல்யூ அதிகம். அதனால அடுத்த தடவை நீங்க ஐ லவ் யூ சொல்லிட்டீங்க அப்படின்னா இனிமே ஐ மிஸ் யூன்னு சொல்ல பழகிக்கீங்க, சரியா? சோ இந்த ஐ மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையும் அவ்வளவு இருக்குங்க. ஆனா ஒரு விஷயங்க, ஐ மிஸ் யூ அப்படின்னு நீங்க ஒருத்தர் சொல்ல போறீங்கன்னா அந்த ஒருத்தரும் எப்பயாச்சும் ஒருத்தர் உங்களை மிஸ் பண்ணும், நீங்களே அவங்களை மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த ஒருத்தர் உங்களோட துளி கூட மிஸ் பண்ணல அப்படின்னா முடிச்சுக்கோங்க, அந்த ஒருத்தர் உங்களுக்கானவங்க கிடையாது. இல்ல அவங்களும் அப்பப்பா மிஸ் சொல்றாங்கன்னா நல்லா நல்லா பதிய வச்சுக்கா, அந்த ஒருத்தர் உங்களை விடவே மாட்டாங்க. ஏன்னா வேவ்லெத் செட் ஆகுது, ரெண்டு பேருந்து ஃபீலிங்ஸும் செட் ஆகுது அப்படின்னா அதோட பெஸ்டான ஒரு லவ் வேற எதுவுமே இல்லை. சோ ஐ மிஸ் யூ அப்படின்ற விட இன்னைக்கு நாளைக்கு எப்பயுமே பயன்படுத்திட்டே இருந்தேன். லவ் யூ லாட், டேக் கேர், பை.